மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர்க்கு அரசன் மந்திரி நரசுவரி கற்பக பொன் நாட்டினு கதிவனாகி நிறைதண்ணன் மண்ணின் வீடு போகத்தை நல்கும் மறைவன் குருவியாழ இருமலர் பாதம் போற்று ஓம் நம சிவாய் ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சோபகிருது வருஷத்துல நடக்க போற குரு பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவா இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கிறேன் ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக வந்து பதிவுகள் இருக்குது நீங்க ருத்ரகரா சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா ராசிக்கான பலன்களும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்க தனியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள்லையே முழு சுபனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பட்டாலே எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது அவருடைய தசா காலங்களில் வந்து திருமணத்தையும் பலவிதமான சுப நிகழ்ச்சிகளையும் சுப காரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடியவரா இந்த குரு பகவான் இருக்கிறார் கிழமைகளில் வியாழக்கிழமையவும் மலர்களில் முல்லை மலரையும் வஸ்திரத்தில் மஞ்சள் நிற ஆடையவும் நிறங்களில் மஞ்சள் நிறத்தையும் உலோகங்களில் தங்கத்தையும் தன்னுடைய வாகனமா யானையவும் சுவைகளில் தித்திப்பையும் தானியங்களில் கடலையவும் விரும்பி உண்ணக்கூடியவர் இந்த குரு பகவான் வடக்கு திசைய தனக்குரியதாக கொண்டிருக்க கூடியவர் ரத்தனங்களில் புஷ்பராகக்கல்ல வந்து கனக்குடையதாக கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பேர்ச்சி ஆவார் கடந்த ஒரு வருட காலமாக தன்னுடைய சொந்த ராசியில் மீன ராசியில் இருந்த குரு பகவான் இந்த வருடம் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வந்து இங்கிலீஷ்க்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீன ராசியிலிருந்து அசுபதி ஒன்றாம் பாதம் மேஷ ராசிக்கு வந்து பேர்ச்சியாகிறார் இதனால அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களும் சரி அவர் சஞ்சாரம் பண்ற இடங்களும் சரி என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க குரு பகவானோட பார்வை பட்டாலே தடங்களான திருமணங்கள் எல்லாமே வந்து நடைபெறும் குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த புத்திரக்காரகனால நிறையவே குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நான் வந்து எல்லாருக்கும் பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கோடீஸ்வராக போகிறீங்க லட்சாதிபதியாக போகிறீங்க இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் சொல்லலை அதிகமாக வந்து புதையல் வாங்க கிடைக்க போகுது அது கிடைக்க போகுதுன்னெலாம் எதுவும் கிடையாது எல்லாருக்கும் சரியான பலன் தான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப தெளிவான பலன் வேணும்னா நீங்கள் என்கிட்ட நேரடியாக பேசி தான் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இது எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ராசிக்காரராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றி பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானம் சயனஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் இந்த காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் குரு பகவான் கொடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு ரிசபராசிக்காரங்களை சொல்லவே வேண்டாம் அருமையான பேச்சு திறமை இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பேசியே வசீகரம் பண்ணக்கூடியவங்க அதிகமா வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கக்கூடியவங்க நிறையவே வந்து சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் இந்த மாதிரியான ஒரு அருமையான பண்பெல்லாம் இருக்கக்கூடியவர் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு யோக காரகனா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து ஏற்கனவே அமர்ந்துட்டதுனால தொழில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இந்த காலத்துல உங்களுடைய ராசிக்கு பாவியா இருந்த குரு பகவான் வந்து ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்தாரு இப்போ அவரும் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயம் வந்து போறதுனால நிறையவே மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது தொழில முன்னேற்றத்துல இதுவரைக்கும் தடையா இருந்த எல்லாமே விலகி நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா அடையதான் போறீங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிகமா செலவு பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கையில ஐஸ்வர்யத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் வீண் செலவுகள் பண்ணவே கூடாது உங்களுடைய ராசிக்கு இப்போ பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் பன்னெண்டுக்கு போயிட்டதுனால இதுவரைக்கும் இல்லாம இருந்த லாபங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இனிமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எதையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம் இது கிடைச்சிடும் கிடைச்சிரும் நாளை கிடைச்சிரும் அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கையில சேர்றதுக்கான ஒரு அருமையான காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மாத்ருஸ்தானத்தை பார்வையிடுறாரு இந்த ஸ்தானத்தை பார்வையிடுறதுனால உங்களுடைய உடல்நலத்துல உங்களுடைய அம்மாவுக்கு வந்து இருந்த உடல்நல பிரச்சனைகளும் இது எல்லாமே சரியாயி அவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இந்த வருடம் அமையும் அதே மாதிரி குரு பகவான் பார்வை தன்னுடைய ஏழாவது பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தை பார்வையிடுறதுனால உங்க கூட பழகக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் ரொம்ப வந்து நம்பி யாரையும் ஏமாந்துற வேண்டாம் இது எல்லாத்திலையும் வந்து நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருந்துட்டு வந்துடும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனா அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சிடும் நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வையிடுறாரு இதை வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்றது உண்டு இது வரைக்கும் திருமண தடை இருந்த எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா திருமணம் ஆகிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த வருடம்னு உங்களுக்கு சொல்லணும் குரு பகவானோட பார்வை படுறதுனால நிறையவே வந்து உடல் நலத்திலையும் முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து நல்ல விதமாக உங்களுக்கு இருக்கும் தினமும் காலையில் வந்து காகத்துக்கு சாப்பாடை வச்சுட்டு அடுத்த வேலைகளை நீங்கள் பாருங்க முடிந்தளவு சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனை போய் கும்பிடுங்க இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரமாக இருக்கும் என்ன காரணம்னா உங்களுடைய ராசிக்கு யோக கரகனாகவே சனி பகவான் இருக்கிறதுனால அவர் நிறைய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அதே மாதிரி குரு பேர்ச்சி ஆகிற அன்னைக்கு வந்து நீங்கள் குரு பகவானோட ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் முடிஞ்சால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கோ குரு பகவானுக்கோ அர்ச்சனை பண்ணுறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக மாற்றிக்கிட்டு நல்ல நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் அடைஞ்சிக்க முடியும் நீங்கள் வந்து இதுக்கு மேலையும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வந்து எனக்கு நேரடியாக அனுப்பியும் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இதற்காக தனிப்பட்ட கட்டணங்கள் வந்து நான் வாங்குறது கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு அஞ்சாறு பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸி ஷேர் பண்ணுங்கள் அதுவே போதுமானது நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான பலன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்